ஒரே ஒரு முட்டை தான் சொல்லுமா. ஏய் நல்லா இருக்குப்பா. அப்படியே போட்டு பெசஞ்சு அள்ளி எடுத்து அக்கா. இதுக்காகவே ஈரோடு நம்ம சொந்த ஊர் ஆக்கலாம் போல இருக்கு. நாங்கள் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லிமிட்டாக தான் உள்ள வரைக்கும் மசாலா நல்லா இறங்கி பரவி இருக்கு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அதாவது சக்தி ரோட்டில் இருக்கிற ஐயப்ப சாமி மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க மேலே போவோம். எல்லாமே ஸ்பெஷல் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்டகாசமான சில டிஷ்ஷெல்லாம் கிடைக்குது. வாங்க மேலே போவோம். உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி செலக்ட் பண்ணி பீஸ் வாங்கி வச்சு சூப்பராக ஒரு சண்டேவை கொண்டாடலாம். வாங்க மேலே போவோம். இவங்களோட ஃபுட் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, குவான்டிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பஸ் சொல்லிடுறோம். வாங்க மேலே போவோம். ஸ்பெஷல் இது ஒன்று அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல். உனக்கு என்னம்மா பரோட்டாவாம்மா? ஒரு முட்டை தோசை வைங்க, இங்கே ரெண்டு பரோட்டா வைங்க, அங்கே ரெண்டு பரோட்டா வைங்க, அவ்வளோதான். அவங்க எடுக்கிறாங்க வீடியோ. நாட்டுக்கோழி கொடுங்க, மீட் எதுவும் வேணாம். ஆ உனக்குடா கோழி ஒரே ஒரு லெக் பீஸ் வைக்க சொல்லவா? மட்டன் சாப்ஸா? மட்டன் சாப்ஸ் அந்த சூத்து கொழுப்பாம்மா, அதை வாங்கிடலாம். எப்படி தான் இருக்கு பார்த்துடலாம். மட்டன் தம்பிக்கு ஒரு சாப்ஸ் வைங்க. வேறு என்னென்ன பீஸ் இருக்குண்ணா? நல்ல சாப்ஸு ஒரு பீஸ் மாற்றி வாங்கிக்கலாமா? அப்போ அந்த கொழுப்பு சூப்பரு. எனக்கு சிக்கன் நாட்டுக்கோழி வெறும் கிரேவி, மேலே ஊற்றாதீங்க, சைடில் மட்டும், எதுவும் இல்லை, கிரேவி மட்டும். எனக்கு சிக்கன் பாருங்க, இது வந்து சுத்து கொழுப்பான். ஓ, இவர் வேற ஏதோ வச்சுட்டாரு, கிட்னி இல்லை. செம்ம கொழுப்பாக இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு, ஜெல்லி மாதிரி. பரோட்டா, பரோட்டாவோட நல்லா அப்படியே எடுத்து கொஞ்சம் இந்த கொழுப்பையும் சேர்த்து பிசைஞ்சு அள்ளி எடுத்துக்கோங்க. சாப்பிட்ருமா? இங்கெல்லாம் வந்தால் வெயிட் பண்ண முடியாது, செம்ம க்ரௌடு. கடகடன்னு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணோம், அப்போ தான் அடுத்தவங்களுக்கு இடம் கிடைக்கும். செம்மையாக இருக்குல்லடா. ஒரே ஒரு லெக்கு, வேறு என்ன பீஸ் இருக்குது அதில்? ஒரு ஒரு பீஸ் தானே இது? இது எவ்வளோ இது? இது எவ்வளோ இது? அவ்வளோ ஆ, கிரேவி கொடுங்க. இது நாட்டுக்கோழியா? இந்த மட்டன் போதும். ஸோ நாட்டுக்கோழி லெக் பீஸு எப்படி இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காலையில் சண்டே அசைவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காகவே இங்கே வரலாம். பஸ் சூப்பராக இருக்குது, நல்ல வெந்திருக்கு கறி, நல்ல ஸ்கின் பீஸோடு அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போகுது. கிரேவி எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. 100 எவ்வளோ சொன்னார் இது? எந்த ரெண்டு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் மட்டனு. அதோட வேலை பார்த்தீங்கன்னா 180 நினைக்கிறேன். மதிய சாப்பாடு எல்லாம் இருக்குது. இட்லி சாப்பிட்டு பாடுறா. அப்பா கொஞ்சம் கொழுப்பு எடுத்துக்கிறேன்டா. அந்த கொழுப்பு வரல கைஸ். கொழுப்போட செம்ம சூப்பராக இருக்கு பா கைஸ். நல்ல நிறைய கிரேவி போட்டு பிசைஞ்சு அடிங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இல்லை, சிம்பிளாக மசாலா போட்டு நல்ல தரமாக இருக்கு, சாப்பிட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. தண்ணியாக இருக்குது குழம்பு. அது வந்து இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், போட்டு பிசைஞ்சடிக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். முட்டை தோசை, முட்டை தோசையோடு நல்ல நிறைய சிக்கன் சேர்வா இது. அப்படியே போட்டு பிசைஞ்சு அள்ளி எடுத்து அக்கா. இதுக்காகவே ஈரோடு நம்ம சொந்த ஊர் ஆக்கலாம் போல இருக்கேன்.
அடிக்கடி ஈரோடு வரணும் போல இருக்கேன். இன்னொன்று கொடுங்க அதுலேயே. நல்லி இருக்கா? ஆ, அதே கொடுங்க. இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டுருங்க. ஒரு பேப்பர் ரோஸ்ட் தோசை இருக்கா? ஆ, கொடுங்க. பீஸை பாருங்கள் கைஸ், தரமான பீஸு. 180 ருபீஸுக்கு ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? அக்கா, சும்மா ஜாலியாக ரெண்டு பீஸு ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டாலே போதும் போல் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சும்மா ஏதோ வைக்கணும் அப்படின்லாம் வைக்கல பாருங்கள். தரமான லைனு. வா, அப்படியே போனு பிரிஞ்சு வருது பாருங்கள். எல்லா பீஸுமே அப்படி தான் இருக்குது பாருங்கள் கைஸ். வீடியோலாம் எடுக்க வேணாம். ரோஸ்ட்டு சொல்லிடுங்க, அவ்வளோதான். தோசை வைக்கோமா? முட்டை தோசை. மட்டன் குழம்பு போங்க, செம சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு. நல்லா தான் சொல்லணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான மசாலா இல்லை, ரொம்ப சிம்பிளான மட்டன் பீஸு. இவ்வளோ கறியை போட்டு வேக வச்சு அந்த மட்டனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. பீஸு பாருங்கள், நல்ல வெள்ளாட்டு கறி. இலையில் எப்பயுமே கரை புரண்டு ஓடிக்கிட்டே இருக்குது குழம்பு. முட்டை தோசை வாங்குங்க. அதான் முட்டை தோசை கூட பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு கமர்ஷியலாக ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் பண்ணல. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இருக்கு. ஊற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மட்டன் நல்லா இருக்குல்ல, இந்தோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். அவ்வளோதான், இனிதான ஒரு சண்டே. இந்த மாதிரி சண்டேலாம் அப்படியே வீட்டில் போய் தூங்கினோம்னா கையை நக்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே அதுக்கான வர்த்தான டேஸ்டில் இருக்குது ஃபுட்டு எல்லாமே. அந்த வீட்டில் செய்கிற பக்குவம் இருக்குது. அந்த மட்டனோட ரசம்லாம் சும்மா இறங்கி பரவி இருக்கு. நீங்கள் கேட்குறத சுட சுட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரோஸ்ட் வரல இன்னும். நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கு. வேறு என்ன வேணும்? செம்ம அசைவ விருந்து கைஸ். ரோஸ்ட்டு, ரோஸ்ட்டோட சும்மா மட்டன் குழம்பு சூடாக போட்டு வந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம். இட்லி வாங்கிக்கலாமா? என்ன குழம்புனா? மட்டனா? ஆ, செம ஃபுட்டு கைஸ். இந்த மாதிரி தான் இருக்கணும், சலிக்க சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. குழம்பு வேற கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அப்படியே சுட 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 கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கைஸ். என்னை விட்டிங்கன்னா பூந்து விளையாடிட்டே இருப்பேன். செம சூப்பராக இருக்கு. நான் முட்டை தோசை போகலாமான்னு பார்க்குறேன். தோசை வேணுமாடா? நம்மால் அவுட் ஆகிட்டா போல கைஸ். கண்டிப்பாக இவங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்காகவே வாங்க. வர்த்தான ஒரு பிளேஸு, நியாயமான விலையில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில், அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு அட்டகாசமான ஒரு விருந்து. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க. லன்ச் எப்படி இருக்கும்னு தெரில, முடிஞ்சால் லன்ச்சும் இன்றைக்கி கவர் பண்ணி பார்க்குறேன். முடியாது, நானும் அவுட் ஆகிட்டேன். ஒரே ஒரு முட்டை தான் சொல்லுமா? ஏ, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திருப்தியாக சாப்பிடுவோம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது துருவன், டயட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம். இந்தோ நல்லா இருக்குது, இந்தோ கிரேவியும் சூப்பராக இருக்குது. எப்படி பாரு, ஊரை விட்டு எடுக்கணும்டா இந்த மாதிரி. இல்லை, நான் விட்றேன், சாப்பிட்றா. கொஞ்சம் கொழுப்பையும் பிச்சு வைக்கணும்டா. மட்டன் கொழுப்பு இருக்குல்ல, நல்ல நிறைய மட்டன் கொழுப்போட தோசை. ஒரு முட்டை தோசை கொடுங்க. முட்டை தோசை
நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஏன்னா லிமிட்டாக தான், மதியம் வேற ஒரு வெயிட்டாக சாப்பிட வேண்டியது இருக்கு. துருவன் அவுட்டு, இதோட நைட்டு சாப்பிட்டா போதுமா துருவனுக்கு? உங்களுக்கு சிக்கன் பிடிக்கணும், நீங்கள் வந்து நாட்டுக்கோழி போங்க. எப்படி வெந்திருக்கு பாருங்க, பஞ்சு போல் வெந்திருக்கு. உள்ள வரைக்கும் மசாலா நல்லா இறங்கி பரவி இருக்கு. இன்னொரு இட்லி போயிடுவோம், முட்டை தோசை வரதுக்குள்ள கொஞ்சம் கிரேவிக்கு கூப்பிடுங்க. அதாவது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் நிற்கிற ஒரு இடம். மட்டன் அப்படியே தட்டில் கொண்டு வராங்க. உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு பீஸ் ஒரு ஒரு கால் கிலோனா இருக்கும். இல்லை இந்த 180 ருபீஸுக்கு வறுத்தா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிக்கன் ஹோல் லெக்கு வைக்கிறாங்க. அது இல்லைனா உங்களுக்கு வந்து சஸ்ட் பீஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கிரேவி கிரேவி முட்டை தோசை, இன்னொரு முட்டை தோசை சொல்லிடுங்க. சாப்பிட்றி அதெல்லாம் பார்க்காத, சாப்பிட வந்தால் கூச்சப்படக்கூடாதுன்னு 1800 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கைஸ், சூடாக வந்திருக்கு கைஸ், ரசம் மாதிரி இருக்கு. சேருவா பா, ஆஹா, இந்த இவ்வளோ சூடாக நீ சாப்பிட்டே ஆகணும். இந்த கைஸ் நான் நிறைய சாப்பிட்றேன், எல்லாரும் கோவத்தில் இருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல இடம்னா நிறைய சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டால் திரும்ப எப்போ நம்ம ஈரோடு பக்கம் வர போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக இந்த சைடு வந்தால் இதுக்காகவே வண்டியை விடுவேன், அவ்வளோ நல்லா இருக்கு. அள்ளி அள்ளி சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு சுவையில் இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா அளவாக சாப்பிட்ணுலாம் ஆசைப்படாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏதாவது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சிக்கலாம். மட்டன் சேரோ ஒவ்வொரு சேர்வாகவும் வித்தியாசமான டேஸ்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இவங்களோட மட்டன் சேர்வா. சூடாக ஆர்டர் பண்ணிக்கங்க. இட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி ஆகிடுது சீக்கிரமாகவே. இது இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரை ஐட்டம்லாம் போடுறாங்க. என்ன மட்டன் கைஸ் போயிட்டே இருக்கலாம் கைஸ். வெறுப்பாகும்ல சில இடங்கள்லாம், ஒரு சலிப்பு தட்டம்ல அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் வைப்போம் தெரியுமா, கூட்டம் அதிகமாக வரும்போது ஒரு தண்ணியாக ஒரு குழம்பு அந்த மாதிரி இருக்கு. ஓகே கைஸ் ஃபுல்லாகிட்டேன் நான். ஃபுல்லாக சாதாரண ஃபுல்லுலாம் இல்லை, அப்படி ஒரு ஃபுல்லு. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல இடத்த காட்டினேன், ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. தேடி தேடி வந்தோம், வந்ததுக்கேற்ற வருத்தான ஒரு இடமா இருக்கு. அப்செட்டே ஆகாது, எவ்வளோ பில்லு வந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டோம்னா யோசிக்கக்கூடாது. வாரம் ஃபுல்லாக இருக்கிற இவங்க கடை, உங்களுக்கு மதிய சாப்பாடும் கிடைக்கும், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கும். சண்டேல பார்த்தீங்கன்னா வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும்தான், ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இவங்களுக்கு சண்டே மட்டுமே. இப்போவே எல்லாமே தீந்துருச்சுன்றாங்க. ஒரு நல்ல இடம் கைஸ்.